சட்டமன்ற தேர்தலையொட்டி தருமபுரி மாவட்டம் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து மரப்பூர் பேருந்து நிலையத்தில் முதல்வர் பழனிசாமி வாக்கு சேகரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதல்வர் தான் ஒப்பந்தம் கொடுத்ததாக ஸ்டாலின் சொல்லும் அதே நிறுவனத்தில்தான் திமுகவினர் 8 ஒப்பந்தங்களை வழங்கியதாகவும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் ஊழல் உருவானது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு திறமை உழைப்பு இரண்டுமே கிடையாது என்றும் விமர்சித்தார். மேலும் ஸ்டாலின் இதே இடத்திற்கு வந்து என்னிடம் கேள்விகள் கேட்கட்டும், விவாதிக்கட்டும், மக்களே நீதிபதியாக இருந்து முடிவு சொல்லட்டும் எனவும் குறிப்பிட்டார்.